ஜோஹர் தமன்துன் அமினா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த செஷ்வின் ராவ் ஆனந்தன் மற்றும் பெராக் பங்கூர் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த வள்ளுவன் ரவீந்திரன். இவர்களுக்கான தலைப்பு, பகிடிவதையில் ஈடுபடும் மாணவர்களை பள்ளியிலிருந்து நீக்குவது கட்டாயம் கட்டாயமில்லை. இதுதான் இவர்களுக்கான தலைப்பு. இதில் செஷ்வின் ராவ் கட்டாயம் என்ற நிலைப்பாட்டிலும், வள்ளுவன் கட்டாயம் இல்லை என்ற நிலைப்பாட்டிலும் பேச போறாங்க. வாங்க அவர்களை சந்திப்போம். தயாரா இருக்கீங்களா ரெண்டு பேருமே? தயாராக இருக்கிறேன். சரி, நேரத்தை தாழ்த்தாமல் நாம் போட்டியை தொடங்கி விடுவோம். இறுதி போட்டியாளர்கள், உங்களுடைய சிறந்த படைப்பினை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பகுடிவதையில் ஈடுபடும் மாணவர்களை பள்ளியிலிருந்து நீக்குவது கட்டாயம் என்ற நிலைப்பாட்டில், இதோ செஷ்வின் ராவ், நீங்க பேசலாம். நீதிபதிகள் மற்றும் என் எதிர்த்தரப்பு நண்பருக்கு வணக்கம். பகடைவதையில் ஈடுபடும் மாணவர்களை பள்ளியிலிருந்து நீக்குவது கட்டாயம் என்பது என் தலைப்பு. முருங்கையை ஒடித்து வளர்க்க வேண்டும், பிள்ளையை அடித்து வளர்க்க வேண்டும் என்று அக்காலத்திலேயே நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படையான உரிமை மற்றும் தேவையாகும். இக்கல்வியை பெற மாணவர்கள் பள்ளிக்கு செல்கின்றனர். அப்படிப்பட்ட புனிதமான இடத்தில் பகடிவதை எனும் கொடூரச் செயலால் களங்கம் ஏற்படுவதை நாம் இன்று கண்கூடாக காண முடிகிறது. பகடிவதை எனும் அறக்கச் செயலால் பல கனவுகளுடன் வரும் மாணவர்களின் மனதில் பயம் குடியேறி பகடிவதையால் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கும் ஆளாகின்றனர். இதனால் அவர்களின் கல்வி பயணத்தில் தடைகள் ஏற்படுவதோடு கனவுகள் சிதைந்து பல இன்னல்களை எதிர்நோக்குகின்றனர். இப்படி அடுத்தவரை எதிர்காலத்தையே சீர்குலை செய்யும் மாணவர்களை பள்ளியை விட்டு நீக்குவதே நியாயமே? ஐயா, பெற்றெடுத்த குழந்தைகள் சமூகமான நட்சத்திரங்களாக மிளிர வேண்டும் என்பதே ஒவ்வொரு பெற்றோர்களின் அவாவாகும். ஆற்றலும் ஆளுமையும் உள்ள மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதே கருவறைக்கு சமமாக வகுப்பறையில் விட்டிருக்கும் ஆசிரியர்களின் கனவாகும். மாணவர்கள் தீய பழக்கங்களில் இருந்து விடுபட்டு வீட்டிற்கும் பள்ளிக்கும் நன்மை அளிக்கும் வகையில் அறிவார்ந்த சமுதாயமாக திகழ வேண்டும் என்பதே கல்வி அமைச்சின் நோக்கமாகும். மாறாக பெற்றோர், ஆசிரியர், பள்ளி, சமூகம், நாடு என ஒவ்வொருவருக்கும் வேதனைகளையும் அவப்பெரியும் வீட்டித்தரும் பகடைவதையில் ஏற்படும் மாணவர்களை நிச்சயம் பள்ளியிலிருந்து நீக்குவதே நியாயமாகும். இதன் வழி பள்ளிகளில் ஏற்படும் பகடைவதை சம்பவங்களின் எண்ணிக்கை குறையவும் கட்டொழுங்கு மேலோங்கவும் வழிவகுக்கும் என்பதில் கிஞ்சிற்றும் ஐயம் இல்லை. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்னலாகும், பொருந்தாத உருவங்கள் பிறந்தென்னலாகும். அன்பு சால் வருகையாளர்களே, பகடைவதை செய்யும் பிள்ளைகள் பல முறை எச்சரிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படி இருந்திருந்தால் பிள்ளைகளுக்கு கடுமையான தண்டனைகள் தான் பல அனுபவங்களை அள்ளி கொடுக்கும். கட்டாய நீக்கம் அவர்களை மட்டுமின்றி பகடைவதை என்று எண்ணத்தில் உதிக்கும் ஒவ்வொருவருக்கும் பயத்தை கொடுக்கும். இறுதியாக பிறரை சொல்லாலும் செயலாலும் துன்புறுத்தும் பகடைவதை போன்ற செயல்கள் ஒழிக்கப்பட வேண்டும். அதனை மேற்கொள்ளும் மாணவர்கள் பள்ளியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதே என் நிலைப்பாடு என்று மீண்டும் கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். செஷ்வின் ராவ், மிக சிறப்பாக இருந்தது உங்களுடைய முதல் சுற்றின் படைப்பு. இப்பொழுது உங்களுடைய எதிரணி நண்பரை பார்த்து விடுவோம். பங்கோ தமிழ் பள்ளியைச் சேர்ந்த வள்ளுவன் ரவீந்திரன், நீங்கள் தயார் என்றால், பகடிவதையில் ஈடுபடும் மாணவர்களை பள்ளியிலிருந்து நீக்குவது கட்டாயமில்லை என்ற நிலைப்பாட்டில் பேசலாம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின்
இருந்தது உங்களுடைய படைப்பும் கருத்து மாற்றல் அங்கத்துக்கு சென்று விடுவோம். சஷ்வின் ராவ், இது உங்களுக்கான முதல் வாய்ப்பு. பகடைவதில் ஈடுபடும் மாணவர்களை பள்ளியிலிருந்து நீக்கிவிட்டால் அவர்களின் எதிர்காலம் சீரழியும் என்று தானே கூறி வருகிறீர்கள் என்று எனது எதிர்த்தரப்பு நண்பரே, தப்பு செய்த குப்பனுக்காக பேசும் என் எதிர்த்தரப்பு சுப்பனே, மாணவ அளவில் உடல் அளவில் சிந்தனை அளவில் ஒரு மாணவனுக்கு வன்முறை இழைத்தவனுக்காக வாதாடும் நீங்கள் அவன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறீர்களா? அவனால் பாதிக்கப்பட்ட பல மாணவர்களின் நிலையையும் அவர்களின் எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்காததுதான் ஏன் என அடியனுக்கு புரியவில்லை. 9ஆம் தேதி 12ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் புத்தசம் மின்னாளிதழில் வெளியாக்கப்பட்ட செயலாளரான ஐயா ஹாரி கான் வாட்பாக் பகடைவதை சம்பவங்களின் அதிகரிப்பினால் அதற்கு காரணமான மாணவர்களை கட்டாயம் பள்ளி நீக்கம் செய்ய வேண்டும் என்றார். அன்பரே, மாணவர்கள் கல்வி கற்க வரும் பள்ளிக்கூடம் பாதுகாப்பு மிக்கதாக இருக்க வேண்டும். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என கல்வி கற்க வரும் பாடசாலை அபாயகரமாக இருந்தால் மாணவர்களின் எதிர்காலம் ஒட்டுமொத்தமாய் சீரழியும் அல்லவா? ஆகவே பகடைவதைக்கு சிறந்த மருந்து பள்ளி நீக்கமே என கூறுவேன். வள்ளுவன், இது உங்களுக்கான முதல் வாய்ப்பு. பாதிக்கப்படுகிறார்கள் என்றீர்கள், மறுக்க
அவர் என்பது தீக்குச்சி நிற்கும் தீ போன்றது, அதை அழித்து விடலாம். அத்தீக்குச்சியை அழைக்காமல் பாஞ்சி போன்ற சமுதாயத்தில் வீசினால் விபரீதம் பயங்கரமாக இருக்கும். தயவு செய்து சிந்திப்போம். பகன்மையை தவிர்த்தால் மாணவர்களை பள்ளியிலிருந்து நீக்குவது கட்டாயமில்லை என்று ஆணைத்தரமாக கூறி விடை பெறுகிறேன். நன்றி. வாழ்த்துக்கள் செஸ்வின் ராவ் வள்ளுவன். எனக்கு நன்றியா. ரொம்ப பிடித்தமான ஒரு தலைப்பு, என்னுடைய துறை சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு. சரிங்களா, நிறைய ஆய்வுகள் செய்கிறோம், இந்த பகடிவதை சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் செய்கிறோம். ஓகே, முதலாவதாக நான் வள்ளுவனை வந்து நான் பாராட்ட விரும்புகிறேன். காரணம் ஐயா, நீங்க கால் இறுதி சுற்றுலா வந்து நீங்க செய்ததை விட இந்த முறை இன்னும் சிறப்பா செஞ்சிருக்கீங்க. நல்ல போட்டிருக்கீங்கன்னு தெரியுது. வாழ்த்துக்கள் வள்ளுவர். ஓகே சஸ்வின் ராவ், நீங்க எப்பொழுதுமே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, என்னுடைய முதல் கேள்வி சஸ்வின் ராவ், சரிங்களா, தயாரா இருக்கீங்களா? குற்றவியல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள், உளவியல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பையனை வந்து ஒரு பள்ளியில நீக்கும் பொழுது அந்த பையன் வந்து மற்ற நபர்களால் அந்த ஒரு பேர் வாங்குறதுன்னு சொல்றோம்ல, ஒரு லேபிளிங், அதாவது இவன் வந்து கெட்ட பையன், இவன் வந்து ரொம்ப ராங்கி பிடிச்ச பையன், இந்த மாதிரி அந்த லேபிளிங் இஃபெக்ட் வரும். ஸோ அதுவே வந்து அவனுக்கு வந்து குற்றச்செயலில் ஈடுபடுறதுக்கு அதுவே ஒரு தூண்டுதலாக இருக்கும். சரிங்களா, இப்ப வந்து அந்த பையனை வந்து நீங்க வந்து பள்ளி விட்டு நீங்க வெளியாக்கி விட்டா, அடுத்த அவனுடைய பயணம் எங்க போகும்னா அந்த குற்றச்செயலை நோக்கி தான் போகும். சரிங்களா, அப்ப வந்து அந்த குற்றவாளிகளா ஆக்குறதுக்கு இந்த வந்து பள்ளி நீக்கம் வந்து ஒரு 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 முக்கிய காரணமாக இருக்கிறது. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, பகுதி வதையில் ஈடுபடுற மாணவர்களை வந்து பள்ளி நீக்கம் செய்யாம அவர்களுக்கு சரியான உளவியல் சம்பந்தப்பட்ட பயிற்சிகளும் திருந்ததுக்கான பயிற்சிகள் கொடுத்தா, அதாவது சைக்காலஜிக்கல் இன்டர்வென்ஷன் இதை நம்ம கொடுத்தா, நிச்சயமாக ஆய்வு என்ன சொல்லுது, அந்த பயனை திருத்த முடியும்னு சொல்லுது. அப்ப இந்த மாதிரியான பல உளவியல் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் இருக்கும் பொழுது ஏன் பள்ளி நீக்கம் செய்யணும், அதுதான் என்னுடைய கேள்வி. கேள்வியே வேள்வியாய் அமைந்துள்ளது அடியனுக்கு. கேள்வி தொடுத்த தாங்களுக்கு நன்றி ஐயா. ஐயா, நீங்கள் கூறுவது என்னவென்றால், பள்ளிக்கூடத்திலிருந்து பகடை வேலை செய்யும் மாணவர்களை நீக்கிவிட்டால் அவர்கள் மேலும் குற்றவாளியாவார்கள் என்பதுதானே? ஐயா, எடுத்துக்காட்டாக இப்பொழுது ஒரு 9 வயது மாணவரை எடுத்துக்கொள்வோமே. அவன் பகடை வேலையில் ஈடுபட்டதால் நாங்கள் இன்னும் உடனடியாக பள்ளி நீக்கம் செய்வதில்லை. பள்ளியின் முறைப்படி அவனுக்கு அவனின் பெற்றோர்களிடம் தகவலை தெரிவித்து அதன் பிறகு ஐயா நீங்கள் கூறிய வழிகாட்டலையும் நாங்கள் வழங்கினோம். அடுத்து 1, 2, 3 என எச்சரிக்கை கொடுக்கப்படும். இதற்கிடையில் பள்ளி இடைநீக்கம் செய்வதும் உண்டு ஐயா. இத்தனை படிநிலைகளை தாண்டி அவன் திருந்தாவிட்டால் அவனை பள்ளி நீக்கம் தான் ஐயா செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் அவனை பள்ளி நீக்கம் செய்துவிட்டால் அவன் மேலும் குற்றவாளி ஆகாமல் இருப்பதற்கு அவனின் பெற்றோர்கள் தான் ஐயா காரணம். பெற்றோர்கள் தான் அவனை கண்காணிக்க வேண்டும் ஐயா. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தின் கதவுகள் திறக்கப்படும் போதுதான் பல சிறைச்சாலைகளின் கதவுகள் மூடப்படுகின்றன. இதை நான் இங்கு பகிர்வதற்கு காரணம், பள்ளிக்கூடம் நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குகிறது. ஆகவே பகடை வதையில் ஈடுபடும் மாணவர்களுக்கு சிறந்த தீர்வு பள்ளி நீக்கம் தான் ஐயா. வாழ்த்துக்கள் சஸ்வினா. அதாவது என்ன சொல்றீங்கன்னா, உடனடியாக பள்ளி நீக்கம் இல்லை, ஆனா பல இதை கடந்த பிறகு அவனை திருத்த முடியாத ஒரு சூழல்ல வரும் பொழுதுதான் நீங்க வந்து பள்ளி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க. ஆமாவா சஸ்வி, உங்க உங்க பள்ளியில பள்ளி பகுதி வதை நடக்குதா? மிகவும் குறைவு ஐயா. சரி, ஓகேங்களா. ஓகே, அடுத்ததாக வள்ளுவன் எங்க இருக்கீங்க? தயாரா இருக்கீங்களா வள்ளுவன்? பகடி வதைன்னா உங்களுக்கு தெரியும், அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதுல, அதாவது திரும்ப திரும்ப, அதாவது மறுபடியும் மறுபடியும் செய்யக்கூடிய ஒரு செயல் தான் வந்து பகடி வதை. சரிங்களா, ஒரு முறை செய்வது வந்து பகடி வதையா வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சரிங்களா, சோ திரும்ப திரும்ப செய்ய முடியுது. இப்படி திரும்ப திரும்ப செய்யும் ஒரு ஒரு மாணவருக்கு வந்து ஒரு தண்டனை நம்ம வந்து நிச்சயமா கொடுத்தாகணும். ஏன்னா தண்டனை கொடுக்கும் பொழுதுதான் அங்க அந்த குற்றச்செயலும் சரி, இந்த மாதிரியான தவறான செயல்கள் வந்து குறையும். இப்ப அவனுக்கு நம்ம தண்டனையே கொடுக்கல, சரிங்களா, பள்ளியில வச்சிருக்கோம், அவனுக்கு அறிவுரை சொல்றோம், அவன் திருந்த மாட்டான், மறுபடியும் மறுபடியும் அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன என்ன பிரயோஜனம்? ஆமாவா இல்லையா, அவனுக்கு ஒரு தண்டனை நம்ம கொடுத்து ஆகணும். அந்த தண்டனை அவனுக்கு கொடுக்கும் பொழுது, அதாவது பள்ளி நீக்கம் செய்யும் பொழுது, அவனை மட்டும் திருத்தவில்லை, சுற்றி இருக்கிற மற்ற மாணவர்களையும் நம்ம வந்து திருத்துறோம். மற்ற மாணவர்களும் அவங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கும், ஐயோ நம்மளும் இந்த மாதிரி பகடை வதை செஞ்சா நம்மளையும் பள்ளி நீக்கம் வந்து பண்ணிருவாங்க ஆசிரியர்கள்னு, அது ஒரு பயத்தை கொடுக்கும். அப்ப வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பகடை வதைக்கு தீர்வு வந்து பள்ளி நீக்கம் தான் என்று நான் சொல்லுவேன். வணக்கம் ஐயா.
ஐயா, பகடைபதை வணக்கம் ஐயா, பகடைபதை ஈடுபடும் மாணவர்களை பள்ளியிலிருந்து நீக்குவது கட்டாயம் இல்லை. பகடைபதை ஈடுபடும் அம்மாணவனை திருத்தி செம்மைப்படுத்தி அவனிடமும் மனிதநேயத்தை விதைக்க வேண்டுமே தவிர பள்ளியிலிருந்து நீக்குவது அவனின் ஒட்டுமொத்த அவனின் தவறுகளை உணராமலே போய்விடுவார். ஒரு தலைமுறைக்கு என்ன கற்பிக்கிறோமோ அதுவே அந்த தலைமுறை சமூகத்தில் பிரதிபலிக்கும் என்கிறார் அப்ரஹாம் லிங்கன். பகடைவதை காரணத்தால் ஒரு மாணவனை நீக்குவது ஒட்டுமொத்தமாக அவன் தலைமுறையை தண்டிப்பதற்கு ஒப்பாகும். ஒரு மாணவன் நெருப்பில்லாமல் வாழ கல்வி மட்டுமே ஒரே மருந்து. அம்மருந்து கிடைக்கும் இடமோ பள்ளிக்கூடம். பகடைவதை தவற்றை களைய பள்ளிக்கூடங்கள், பெற்றோர்கள், சமூக இயக்கங்கள், அரசாங்கம் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு அம்மாணவனுக்கு அடிப்படை கல்வியை அவனிடம் விதைத்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் நலிச்சிறந்த மாணவனாக உருவாக்க வேண்டும். இவைகள் அனைத்தும் சரியாக நடந்துவிட்டால் பள்ளியில் பகடைவதே நடக்காது என்று ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. ஐயா, ஆனா அந்த அந்த மாணவன் வந்து 10 தடவை அதே விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி? இப்போ 1 தடவைன்னா சொல்லலாம், 2 தடவைன்னு சொல்லலாம், 10 தடவையும் அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன செய்யறது? அவனை வந்து நம்ம திருத்தணும், திருத்தி அவனை செம்மைப்படுத்தணும். அப்ப செம்மைப்படுத்தினாதான் அவன் அதெல்லாம் மறந்துடுவான். அப்ப மறந்து வந்து கல்வி நம்ம வந்து அடிப்படை கல்வி அவனுக்கு விதைக்கணும், விதைச்சுக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுடவே கூடாது. அதை விட்டாக்கா அவன் திரும்ப அந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால நான் நம்ம பெற்றோர்கள் இருந்தா சரி, ஆசிரியர்கள் இருந்தா சரி, ஒரு மாணவனை வந்து பகைவரை ஈடுபடக்கூடாது அப்படின்னு நம்ம விதைச்சுக்கிட்டே இருக்கணும் அவனை. நன்றி. சிறப்பு ஐயா, அதாவது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்றீங்க. ஆமா ஐயா, முயற்சியை போட்டுக்கிட்டே இருக்கும். அவன் திறந்த வரைக்கும் நம்ம வந்து அவனை வந்து செம்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க. வள்ளுவர் செஸ்வின் இருவருக்கும் வாழ்த்துக்கள், சிறப்பா செஞ்சீங்க. சரிங்க, இது கடைசி நாள் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு புள்ளிகளை எப்படி கொடுக்க, நிறைய கொடுக்கணுமா, கொஞ்சம் கம்மியா குறைச்சு கொடுக்கணுமா? வள்ளுவர் நீங்க சொல்லுங்க. நிறைய கொடுக்கணும் எனக்கு. நிறைய கொடுக்கணுமா? உங்க கண்ணிலேயே தெரியுது நீங்க சொல்றீங்க எனக்கு நிறைய கொடுங்கன்னு. சஸ்வி, நீங்க நிறைய கொடுப்பதை அடியேனும் எதிர்பார்க்கிறேன் ஐயா. நிறைய கொடுக்கிறேன், சரிங்களா? அடுத்ததாக இருவருக்கும் வாழ்த்துக்கள்.